அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பின் வேதியியல் வகுப்பிற்கு அனைவரையும் வரவேற்கின்றேன். வேதியியல்ல கரிம சேர்மங்களின் பெயர் சூற்றல் மாற்றீடும் என்ற தலைப்பை நாம படிச்சிட்டு இருக்கோம். சென்ற வகுப்புல நாம படிச்சத ஒன்னு நினைவு கூறலாம். கரிம சேர்மங்கள் என்னவென்றும் கரிமிய வேதியியல் என்னவென்றும் படிச்சோம் இல்லையா? கார்பன் ஹைட்ரஜனுடன் இணைந்து ஹைட்ரோ கார்பன்களை உருவாக்குகின்றது. இந்த ஹைட்ரோ கார்பன்கள்ல மூணு விதம், அதாவது ஆல்கேன், ஆல்கீன், ஆல்கைன் அப்படிங்கறத படிச்சோம். நிறைவுற்ற ஹைட்ரோ கார்பன் என்பது ஆல்கேன், ஒற்றை பிணைப்பு இதில காணக்கூடியது. நிறைவுறாத ஹைட்ரோ கார்பன்கள்ல இரட்டை பிணைப்பும் முப்பிணைப்பும் இருப்பதை பார்த்தோம். இந்த இதுல ஆல்கீன் இரட்டை பிணைப்ப ஆல்கீனும் முப்பிணைப்புல ஈடுபட்டத ஆல்கைன் நம்ம படிச்சோம். அதுக்கான ஒரு அட்டவணையை கூட நாம படிச்சிருந்தோம். அப்ப இந்த ஆல்கீனுக்குள்ள பொது வாய்ப்பாடு CnH2n+2. ஆல்கீனுக்குள்ள பொது வாய்ப்பாடு என்ன? CnH2n. குட். அடுத்துதான் ஆல்கைனுக்குள்ள பொது வாய்ப்பாடு என்ன வருது? CnH2n-2. அடுத்தது நாம என்ன படிச்சோம்? கார்பனோட இணைதிறன் 4. கார்பன் குள்ள தனி சிறப்பு பண்புகள் என்னவா இருந்தது? ஆமா, கார்பன் நீண்ட சங்கிலி தொடர் சேர்மங்களை உருவாக்குவதாகவும் இது பிற தனிமங்களுடன் ஒற்றை பிணைப்பு, இரட்டை பிணைப்பு, மூ பிணைப்பு போன்றவற்றை ஈடுபடுவது என்றும் படித்தோம். அவ்வாறு இந்த கார்பன் நீண்ட சங்கிலி தொடரை உருவாக்குவதால் எண்ணற்ற சிக்கலான சேர்மங்களை அது உருவாக்குகின்றது. அப்ப இந்த சிக்கலான சேர்மங்களுக்கெல்லாம் பெயர் சூட்டுவது கடினமாக இருந்தது. இதற்காகவே அயுபெக் என்ற, அதாவது அயுபெக் என்ற நிறுவனம், அயுபெக் என்ற அசோசியேஷன், இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைடு கெமிஸ்ட்ரி, இந்த நிறுவனம் ஒரு குறிப்பிட்ட விதிகளை வைத்தது. இந்த விதிகளை வைத்து தான் நம்ம என்ன பண்றோம், அந்த ஹைட்ரோ கார்பன்களுக்கு பெயரை சூட்டுகின்றோம், கரிம சேர்மங்களுக்கு பெயரை சூட்டுகின்றோம். அப்போ இதுல சொல் மூலமும் பின்னோட்டும் நம்ம படிச்சோம். அதாவது கிளைகள் அற்ற, கிளைகள் இல்லாத ஹைட்ரோ கார்பன்களுக்கு சொல் மூலமும் பின்னோட்டும். அதை ஒண்ணு கூட நம்ம பார்க்கலாம். முதல் ஒரு கார்பன் இருந்ததுன்னா அதற்கான சொல் மூலம் மீத்தனும். இரண்டு கார்பன் இருக்கும்போது அதற்கான சொல் மூலம் ஈத். மூணு கார்பன் இருக்கும்போது ப்ரோ. நான்கு கார்பன் ஆகும்போது பியூட். ஐந்து கார்பன் ஆகும்போது பென்ட். ஆறாவது கார்பன் இருக்கும்போது ஹெக்ஸ். ஏழாவது கார்பன் இருந்ததுன்னா ஹெப். கார்பன் எண்ணிக்கை 8 ஆகும்போது ஆக். 9 ஆகும்போது நான். 10 ஆகும்போது டெக். இதெல்லாம் சொல் மூலங்களாகும். இந்த சொல் மூலங்களோட கூட்டல் என்னவா இருந்தது? ஆமா, ஒற்றை பிணைப்பானால் ஏ, இரட்டை பிணைப்பானால் ஈ, முப்பிணைப்பாகும்போது ஒய். இது எல்லாம் கிளைகள் இல்லாத கரிம சேர்மங்களுக்கு பெயர் சூட்டும் முறை. அதாவது கார்பனின் எண்ணிக்கையை பார்க்க வேண்டும். பின்ன கார்பன் பிற தனிமங்களுடன் உள்ள பிணைப்புகளை பார்க்க வேண்டும். இதை வைத்து நாம் சொல் மூலம் பிளஸ் பின்னோட்டு என்பது அயுபெக்கின் சேர்மத்தின் அயுபெக் பெயராக இருந்தது. அதையே இங்கு நம்ம இப்போ பார்த்தோம். அடுத்ததான் கிளைகள் உள்ள ஹைட்ரோ கார்பன்களுக்கு பெயர் சூட்டுதல். இந்த கிளைகள் உள்ள அப்படிங்கும் போது இங்கே அயுபெக் சொல்ற முதல் விதி, கிளைகள்ங்கும் போது எந்த நீண்ட சங்கிலி தொடர், கிளைகள் உள்ள நீண்ட சங்கிலி தொடரை முதலாக நாம் கண்டுபிடிக்க வேண்டும். இடதிலிருந்து வலம் சென்றாலும், வலத்திலிருந்து இடம் சென்றாலும் அதில் அதிகபட்சமான கார்பன்களை உட்படுத்த வேண்டும். அதாவது நீண்ட சங்கிலி தொடரை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். அவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்ட சங்கிலி தொடருக்கு எண் இட வேண்டும். இடத்திலிருந்து வளம், வலதிலிருந்து இடம், இவ்வாறே இடலாம். அவ்வாறு இடும்போது கிளைகள் வருவதற்கு, கிளைகள் இடத்திலிருந்து வலம் செல்லும் போது 1, 2, 3, 4 என்றும், வலத்திலிருந்து இடம் வரும்பொழுது 1, 2, 3, 4. அப்போ இரண்டாவது பாகம் இடத்திலிருந்து வரும்போது இரண்டாவதும்,
வலதிலிருந்து வரும்போது முதலாவது இடமாக இருந்தால் எதை தேர்ந்தெடுப்போம்? இங்கு குறைந்த கிளைகளுக்கு குறைந்த எண் வருவது போல நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். இதுவே ஐயுபகுதி கிளைகள் உள்ள சேர்மங்களுக்கு. அடுத்ததாக நம்ம ஹைட்ரோ கார்பன்கள் ஆல்கீன் ஆல்கீன் ஆல்காய் ஆல்கேன் ஆல்கேன் வரிசையில் படிவரிசையில் என்னெல்லாம் படித்தோம்? மீத்தேன் ஈத்தேன் புரோப்பேன் படித்தோம். இதெல்லாம் நிறைவுற்ற சேர்மங்கள், நிறைவுற்ற ஹைட்ரோ கார்பன்களாக உள்ள பொழுது அது வினைத்தன்மை அற்றதாக இருக்கின்றது. இது கிளைகளாக வரும்போது ஆல்கைன் ராடிக்கலாக வந்து சேர்கின்றது. அதாவது நிறைவுற்ற ஹைட்ரோ கார்பனிலிருந்து ஒரு ஹைட்ரஜனை அகற்றினால் அவை ஆல்கைன் ராடிக்கலாக மாறுகின்றது. எடுத்துக்காட்டாக மீத்தேன், மீத்தேனோட வாய்ப்பாடு மூலக்கூற வாய்ப்பாடு CH4, அதிலிருந்து ஒரு ஹைட்ரஜனை அகற்றிவிட்டால் அது CH3 மீத்தைல் ராடிக்கலாக மாறுகின்றது. C2H6 ஈத்தேன், அதிலிருந்து ஹைட்ரஜனை அகற்றும் போது C2H5 ஈத்தைல் ராடிக்கலாக மாறுகின்றது. இந்த ராடிக்கல்கள் இந்த நீண்ட சங்கிலி தொடர்களில் உள்ளதை நாம் பார்க்க வேண்டும். அவற்றுக்கு இடத்திலிருந்து வளம், வலதிலிருந்து இடம் எண் அளிக்க வேண்டும். கிளைகளுக்கு குறைந்த எண்கள் வருவது போல நாம் எண்ணை சூட்ட வேண்டும். எண்கள் இடத்திலிருந்து வளம், வலதிலிருந்து இடம் அவ்வாறு வரும் பொழுது கிளைகளுக்கு குறைந்த எண்கள் கிடைப்பதாக நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். இங்கு கொடுக்கப்பட்டுள்ள சேர்மத்தை கவனியுங்கள். நீண்ட சங்கிலி தொடர், இடத்திலிருந்து வலம் சென்றாலும் வலதிலிருந்து இடம் சென்றாலும் நான்கு கார்பன்கள் உள்ளது. இதில் இரண்டு முறையாக தந்திருக்கிறார்கள், கவனியுங்கள். 1, 2. முதல் முறையில் 1, 2, 3, 4 என்று இடத்திலிருந்து வலம் சென்றிருக்கிறார்கள். இரண்டாவது முறையில் வலதிலிருந்து இடம் 1, 2, 3, 4 என்று கொடுத்திருக்கிறார்கள். இடத்திலிருந்து வலம் செல்லும் போது கிளை உள்ள கார்பனுக்கு மூன்றாவது இடம் கிடைக்கும். வலத்திலிருந்து இடம் வரும் பொழுது இரண்டாவது வடிவத்தில் வலத்திலிருந்து இடம் வரும் பொழுது கிளைக்கு இரண்டாம் எண் கிடைக்கின்றது. நன்றாக கவனியுங்கள். இடத்திலிருந்து வடம் 1, 2, 3, 4 என்று செல்லும் பொழுது கிளைக்கு மூன்றாவது எண், வலத்திலிருந்து இடம் வரும் பொழுது கிளைக்கு இரண்டாவது எண். இதை நாம் எதை தேர்ந்தெடுக்க வேண்டும்? இதில் நாம் இரண்டாவதை தேர்ந்தெடுக்க வேண்டும். கிளைக்கு குறைந்த எண் கிடைப்பது போக நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். இவற்றில் கிளைகள் உள்ள கார்பன் அணுவுக்கு சிறிய இட எண் கொடுக்கப்பட்டுள்ளதை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்போது இங்கு எத்தனை கார்பன் அணுக்களின் எண்ணிக்கை எத்தனை? 4. அப்பொழுது சொல் மூலம் என்ன? 4 என்றால் பியூட். பியூட்டில் பியூட் என்பது சொல் மூலம் கூட்டல். இங்கு சொல் மூலம் ஹைபன் இட்டு கிளையின் இடம் என்னவென்று பார்க்க வேண்டும். கிளையின் இடம் 2. அப்போது பியூட் 2 என்ற இரண்டாவது இடத்தில் கிளை உள்ளது. அப்போ 2 உள்ள ராடிக்கல், இரண்டாவது இடத்தில் உள்ள ராடிக்கல் ஒரு கார்பன் ஆனதுனால் மீத்தைல் 2-மீத்தைல்பியூட்டேன். அப்போ கிளையின் இடம் ஹைபன் சொல் மூலம் பியூட் எல்லாம் ஒற்றை பிணைப்பு, அதனால் இதனை ஆல்கேனில் உட்படுத்த வேண்டும். 2-மீத்தைல்பியூட்டேன் என்பதே இதன் ஐயுபெக் பெயர். ஒன்று கூட கவனியுங்கள். இடத்திலிருந்து வலம் செல்லும் போது கிளைக்கு மூன்றாவது இடம், வலதிலிருந்து இடம் வரும் பொழுது கிளைக்கு இரண்டாவது இடம். அப்போ சிறிய எண், கிளைக்கு சிறிய எண் மதிப்பெண் கிடைப்பது போல நாம் எடுக்க வேண்டும். இடத்திலிருந்து வலம் வரும்போது இரண்டாவது இடத்தில் மீத்தைல் உள்ளது. அதப்போ நீண்ட சங்கிலி தொடர் என்பது 4 கார்பன் உள்ளது, அதனால் சொல் மூலம் பியூட்
இரண்டாம் இடத்தில் ஆல்கைல் ராடிகல் ஆகிய மீத்தைல் உள்ளது அதனால் 2 மீத்தைல் பியூட் என்பது சொல் மூலம் இவை எல்லாம் ஒற்றை பிணைப்பு நீண்ட சங்கிலி தொடரில் எல்லாம் ஒற்றை பிணைப்பு காண்பதினால் இது ஆல்கேன் பியூட் சொல் மூலம் பின்னோட்டி ஏன் பியூட்டேன் 2 மீத்தைல் பியூட்டேன் என்பது ஐயுபெக் பெயர் ஆகும் அதாவது கிளையின் இடையின் ஹைபன் ராடிகலின் பெயர் சொல் மூலம் கூட்டல் பின்னோட்டு ஐயுபெக் பெயர் எழுதும் பொழுது எண்களுக்கும் எழுத்துக்களுக்கும் இடையில் எண்களுக்கும் எழுத்துக்களுக்கும் 2 என்பது எண் எழுத்துக்கள் என்பது மித்தைல் எண்களுக்கும் எழுத்துக்களுக்கும் இடையில் ஹைபன் இட்டு வேறுபடுத்தப்படுகின்றது CH3 CH2 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 CH3 இந்த ஆல்கேனின் பெயர் பெண்டேன் என தெரியும் அதாவது 5 கார்பன் அணுக்கள் அடங்கிய சங்கிலி தொடரை பெண்டேன் எனில் இதே எண்ணிக்கையிலான கார்பன் அணுக்கள் அடங்கிய ஒரு சங்கிலி தொடரை கவனியுங்கள் இங்கு கார்பன் சங்கிலி தொடரில் ஏற்பட்ட மாற்றம் என்ன முக்கிய சங்கிலி தொடரில் ஒரு கார்பன் அணு குறைவாக காணப்படுகிறது ஒரு கார்பன் கிளையாக வந்துள்ளது என தெரிந்து கொண்டீர்கள் அல்லவா இந்த கார்பன் சங்கிலி தொடரில் ஹைட்ரஜன் அணுக்கள் சேர்த்து ஹைட்ரோ கார்பனின் அமைப்பு வாய்ப்பாட்டை எழுதினாலோ இங்கு ஒரு மெத்தில் தொகுதி கிளையாக வந்துள்ளது இந்த சேர்மத்தின் ஐயுபிசி பெயர் எவ்வாறு எழுதலாம் இவ்வாறு கிளையுள்ள ஹைட்ரோ கார்பனுக்கு பெயர் சூட்டும் பொழுது சில பண்புகளை கருத்தில் கொள்ள வேண்டும் மிகவும் நீளங்கூடிய அதாவது கார்பன் அணுக்களின் எண்ணிக்கை அதிகமான சங்கிலி தொடரை முக்கிய சங்கிலி தொடராக கருத வேண்டும் மீதி உள்ளவற்றை கிளையாகவும் கருத்தில் கொள்ளவும் முக்கிய சங்கிலி தொடர கார்பன் அணுக்களுக்கு எண் அதாவது இடமதிப்பு அளித்து கிளையின் இடத்தை கண்டறியவும் கிளையுள்ள கார்பன் அணுக்களுக்கு மிகவும் சிறிய இடையன் கிடைக்கும் முறையில் சங்கிலி தொடருக்கு எண் மதிப்பு அளிக்க வேண்டும் கார்பன் சங்கிலி தொடருக்கு 2 முறைகளில் எண் அளித்திருப்பதை கவனியுங்கள் இவற்றுள் கிளையுள்ள கார்பன் அணுவுக்கு சிறிய இடையன் கொடுக்கப்பட்டுள்ள சங்கிலி தொடர் எது அதாவது அமைப்பு B இல் தான் கிளையுள்ள கார்பன் அணுவுக்கு சிறிய இடையன் 2 அளிக்கப்பட்டுள்ளது இதை எடுத்துக்காட்டா வச்சு நம்ம இந்த அட்டவணையை பூர்த்தி பண்ணலாம் ஒண்ணு கவனிங்க சேர்மம் கொடுத்திருக்காங்க முதலாவது பாருங்க சேர்மம் அப்ப முதல் விதி என்னது நீண்ட சங்கிலி தொடரை தேர்ந்தெடுப்பது இங்க முதலாவது கொடுத்திருக்கிற சேர்மத்தை கவனிக்கவும் நீண்ட சங்கிலி தொடரை தேர்ந்தெடுக்கவும் அப்ப முதலாவதாக கொடுத்திருப்பதை கவனியும் இடத்திலிருந்து வலம் சென்றாலும் 1 2 3 4 5 அடுத்தது அந்த கிளையை உட்படுத்தினாலும் 5 கார்பன்கள் காணப்படுகின்றது அப்போ இங்கு நீண்ட சங்கிலி தொடரில் உள்ள கார்பன் அணுக்களின் எண்ணிக்கை என்பது 5 அடுத்ததாக கிளையின் பெயர் இங்கு இடத்திலிருந்து வலம் செல்லும் பொழுது அல்லது வலத்திலிருந்து இடம் பெறும் பொழுதும் உள்ள கிளை என்பது மீத்தைல் கிளையின் இடம் இடத்திலிருந்து வளம் செல்லும் போது 1 2 3 4 நான்காவது இடத்தில் மீத்தைல் உள்ளது வலதிலிருந்து இடம் வரும் பொழுது 1 2 2 இடத்தில் மீத்தைல் உள்ளது அப்போ குறைந்த மதிப்பு எண் என்பது 2 அப்பொழுது இந்த சேர்மத்தின் சொல் மூலம் பெண் எல்லாம் ஒற்றை பிணைப்பாய்ந்து ஆனதினால் பென்டே இரண்டாவது இடத்தில் மித்தைல் காண்பதினால் 2 மித்தைல் பென்டேன் என்பது இதன் ஐயுபெக் பெயர் ஆகும் அடுத்தது கவனிங்க இடத்திலிருந்து வலம் சென்றாலும் வலதிலிருந்து இடம் சென்றாலும் கார்பனின் எண்ணிக்கை 5 நீண்ட சங்கிலி தொடர்
நீண்ட வரிசையை பெட்டியிடவும். அதில் உள்ள கார்பன் எண்ணிக்கை 5. அடுத்தது கிளைக்கு உள்ள எண் அடிக்க வேண்டும். இடத்திலிருந்து வடம் செல்லும் பொழுது 1, 2 மூணாவது இடத்தில் மிதை. வடதிலிருந்து இடம் செல்லும் பொழுது 3வது இடத்தில் மிதை. அப்போது இங்கு 3 மிதைல். மிதைல் என்பது ஆல்கைல். 3 மிதைல் கார்பன் எண்ணிக்கை 5. அதனால் பென்ட் ஒற்றை பிணைப்பானதினால் பென்டேன். 3 மிதைல் பென்டேன் என்பது இதன் ஐயுபெக் பெயராகும். இடத்திலிருந்து வடம் சென்றாலும் வடதிலிருந்து இடம் வந்தாலும் மிதைலின் இடம் என்பது 3வது இடம். அதனால் 3 ஹைபனிட்டு மிதைல் ராடிக்கல் சொல் மூலம் பென்ட் ஏன் ஒற்றை பிணைப்பானதினால். அடுத்தது பாருங்க, நீண்ட சங்கிலி தொடரை தேர்ந்தெடுக்க வேண்டும். மேல் வரிசையை பார்க்கும் பொழுது 1, 2, 3, 4, 5 அதன் பதிலாக 3வது கார்பனில் இருந்து கீழே வரும் பொழுது எண்ணிக்கை பார்த்தால் 4, 5 மேல் வரிசையில் சென்றாலும் 3வது இடத்தில் இருந்து கீழ் வந்தாலும் கார்பனின் எண்ணிக்கை 5. அதனால் சொல் மூலம் பெண்ட். இடத்திலிருந்து வடம் வந்தாலும் வலதிலிருந்து இடம் வந்தாலும் இங்கு கிளையின் எண் 3. 3வது இடத்தில் இருப்பது CH2CH3 என்ற இத்தைல் ராடிக்கல். கிளை என்பது இத்தைல், அதன் இடம் 3. அதனால் 3-ethyl pentane என்பது இதன் ஐயுபெக் பெயராகும். அடுத்த சேர்மத்தை கவனிக்கவும், மேல் வரிசையில் 4 கார்பன் 2வது இடத்தில் இருந்து கீழ் வரிசையை நோக்கினாலும் 4 கார்பன். அப்பொழுது 2வது இடத்தில் இடத்திலிருந்து வடம் செல்லும் போது இரண்டாம் இடத்தில் ஈத்தைல் ஆல்கைல் ராடிக்கல் காணப்படுகின்றது. அதனால் நீண்ட சங்கிலி தொடரில் உள்ள கார்பனின் எண்ணிக்கை 4. சொல் மூலம் பியூட். 2வது இடத்தில் ஈத்தைல், அதனால் 2-ethyl butane என்பதே இதன் ஐயுபெக் பெயர் ஆகும். அப்போ இதில் எல்லாம் நம்ம நீண்ட சங்கிலி தொடரை முதலாவதாக நாம் அதை பார்த்து எடுக்க வேண்டும். முதல் விதி என்பது நீண்ட சங்கிலி தொடர். இரண்டாம் என்பது எண்ணிக்கையிடல். இடத்திலிருந்து வளம், வலதிலிருந்து இடம் நோக்க வேண்டும், பார்க்க வேண்டும். இடத்திலிருந்து வளம், வலதிலிருந்து இடம் பார்க்க வேண்டும். அதில் கிளைகளுக்கு குறைந்த எண் அளிப்பது போல் எண்களை அளிக்க வேண்டும். அடுத்ததாக சொல் மூலம் ஒற்றை பிணைப்பு பின்னோட்டாக அமைகின்றது. இவ்வாறு கிளைகள் உள்ள கரிம சேர்மங்களுக்கு நாம் பெயர் சூட்டுகின்றோம். அப்போ இந்த கேள்விகளை உங்களுடைய நோட்டுகளை எழுதி வைங்க. கொடுக்கப்பட்டுள்ள சேர்மங்களின் முக்கிய சங்கிலி தொடரை அடையாளப்படுத்தவும். இரண்டு சேர்மங்கள் கொடுத்துருக்காங்க, அதில் முக்கியமான அதாவது நீண்ட சங்கிலி தொடர் என்னவென்று அடையாளப்படுத்தவும். ஒரு பெட்டியிட்டு அதை காண்பிக்கணும். இரண்டாவது கேள்வியை பாருங்க. சில கார்பன் சங்கிலி தொடர்களின் இட எண்கள் கொடுக்கப்பட்டுள்ளதை பார்க்கவும். அவற்றில் தவறானவற்றை கண்டுபிடித்து திருத்தவும். முதல் 7, 5, 4, 3, 2, 1 1 என்பது கீழே வந்திருக்கிறது. 2வது இடத்தில் கீழே காணப்படுகின்றது. அப்போ கீழிருந்து மேலே போகும்போது 1, 2, 3, 4, 5 போகும்போது 2வது இடத்தில் கீழே உள்ளது. அது சரியா தவறு?
அடுத்தது B என்ற சேர்மத்தை பார்க்கவும் 5 4 3 2 1 என்று உள்ளது இரண்டாம் இடத்தில் கிளை உள்ளது அது சரியா தவறா சரியானது என்றால் அதை சரி என்று டிக் இடவும் அடுத்தது மூன்றாவது சேர்மத்தை கவனிக்கவும் இங்க இரண்டாவது வரிசையில கார்பனுக்கு 1 2 3 4 5 னு கொடுத்திருக்காங்க அப்ப மூன்றாம் இடத்தில் கார்பன் மூன்றாவது கார்பனில் கிளை இடது பக்கமும் மேல் நோக்கியும் இருக்கின்றது அப்ப இந்த விதியை நாம இன்னும் படிச்சிட்டு இல்ல ஆனா மூன்றாம் பாகத்தில் கிளை கீழேயும் மேலேயும் இருப்பதினால் அது சரியானது அப்ப இந்த கேள்விகளையே உங்க இந்த வரைபடங்களை எல்லாம் வரைச்சு அதையும் உங்களுடைய நோட்புக்ல எழுதி வைங்க மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ரிங் ரிங்